வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது ஹிந்தி படம் ஜவான். இந்த படம் செப்டம்பர் 7 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஷாருக்கான், விஜய் சேதுபதி, நயன்தாரா, தீபிகா படுகோன், பிரியாமணி, யோகி பாபு மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அட்லீ. இந்த படத்தோட கதை, அசாதுன்ற ஒருத்தரும் 6 பொண்ணுங்களும் சேர்ந்து மும்பையில் ஒரு மெட்ரோ ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி அதுக்கு டிமாண்டாக அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்கிட்ட 40,000 கோடி காசு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காசை காலிதுன்ற ஒரு பெரிய வெப்பன் டீலர் மூலமாக கொடுக்கவும் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலிதோட பொண்ணும் அந்த ட்ரெயினில் இருக்கிறா. அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த காசும் அவங்க கைக்கு கிடைக்குது. அந்த காசை பயன்படுத்தி அவங்க 7 லட்சம் விவசாயிகளோட கடன் அடைக்கிறாங்க. இப்போது அந்த குரூப் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த அசாத் யார், அவர் கூட இருக்கிற அந்த 6 பொண்ணுங்க யார், அவங்க இதெல்லாம் பண்ணுற காரணம் என்ன, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. டைரக்டர் அட்லியோட படங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே நமக்கு பார்க்கும்போது என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆனால் பார்த்த பிறகு அடப்பாவீங்களா, இது அது இல்லை, அது இது இல்லைன்னு தோணும். அதில் ஒரு சிலர் இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் இன்னொரு சிலர் அவரை கலாய்ப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் அதை தான் பண்ணுவாங்க. ஏன், ரீசெண்டாக வந்து அடிய படத்தில் கூட அட்லியை கலாய்க்க தான் செஞ்சுருந்தாங்க. இப்படி எல்லாரும் அவரை கலாச்சு கலாச்சு அவர் அது கேட்காத உயரத்துக்கு போயிட்டாரு. அதாவது அவரோட குரோத்தை சொன்னாங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவரோட 2வது படமே தளபதி விஜய் கூட. அது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 3 படம். இப்போ பாலிவுட்டுக்கு போய் ஷாருக்கான் கூட ஒரு படம்னு 5 படத்தில் அட்லீ எங்கேயோ போயிட்டாரு. என்னதான் அவரோட கதை ரொம்ப யூஸ்வலாக இருந்தாலும் மேக்கிங் வைஸ் அவரோட படங்கள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அதனால தான் பெரிய ஹீரோஸ் அவர் படங்கள்ல நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவை எப்படி மாஸாக காட்டணுன்றது அட்லீக்கு நல்லா தெரியும். இதுதான் அட்லீக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான காரணம். அவரும் அதை பக்காவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ராஜாராணியை மௌனராக மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, தெரிய சத்திரியன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, மெர்சல அபூர்வ சகோதரர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, பிகில சக்தேண்டியா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி அவரோட படங்கள் எல்லாத்தையுமே மாதிரி மாதிரின்னு சொன்னதுனாலே என்னமோ அவர் இந்த ஜவானை ஒரு படம் மாதிரி எடுக்காம பல படங்கள் மாதிரி எடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி என்னோட முந்தைய படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பாருங்கன்னு ட்வீட் போட வேண்டிய அவசியம் எல்லாம் அட்லீ கிடையாது. ஏன்னா அவரே அவரோட எல்லா படத்தோட ரீகேப்பையும் இந்த ஒரு படத்திலேயே காமிச்சிடுறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா, படத்தில் ஷாருக்கான தெரியா காமிச்சு பாலிவுட்டையே மெர்சலாக்கி படம் பார்க்குற நம்மளையும் பிகில் அடிக்க வச்சு அட்லீ பாலிவுட்ல அவரோட கெரியரை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜவான். இந்த படம் மூலமாக அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் மட்டும் பாலிவுட்டுக்கு போகாமல் நிறையா தமிழ் டெக்னீஷியன்ஸையும் கூட்டிகிட்டு போனது. அதில் பொதுநலமும் இருக்குது, சுயநலமும் இருக்குது. பொதுநலம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தது, அதுவே சுயநலம். அவர் பாலிவுட்டுக்கு போனது ஹிந்தி படம் எடுக்கலை, ஹிந்தியில் ஒரு தமிழ் படத்தை எடுக்க. அப்போ ஒரு தமிழ் படம் எடுக்க நிறையா தமிழ் ஆட்கள் தேவைதானே. இது உங்களுக்கு வஞ்ச புகழ்ச்சியாக தெரியலாம், ஆனால் நான் வையலில் போகலதான் செய்கிறேன். அப்போ கத்துனதுக்கு இப்போ சாரி கேட்குறியாக்கம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரி, அட்லீ பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டோம், படத்தை பற்றி பேசுவோம். ஒரு சின்ன பிளாட்டுக்குள்ள ஹீரோயிசம், மாசான ஃபைட் சீன்ஸு, ஒரு லவ் போஷனு, ரொம்ப பழைய ஃப்ளாஷ்பேக்கு, அது கூடவே நம்ம நாட்டில் நடக்கிற கரப்ஷன்னு, இது எல்லாத்தையும் வழக்கம் போல அட்லீ அவரோட ஸ்டைலில் அதை ட்ரீட் பண்ணி இந்த படம் மூலமாக நம்மளை ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த மாஸ் சீக்வன்ஸும் எமோஷனல் போர்ஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் விவசாயிகள் படுற கஷ்டமும் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்களும் செம எமோஷ்னலாக இருந்துச்சு. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நமக்கு போர் அடிக்காது. அதே மாதிரியே படம் முடியும் போது இந்த படத்துக்கு நம்ம கொடுத்த காசு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தோணும். நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் டாப் கிளாஸாக இருக்கும். ஒரு ஃப்ரேமே செதுக்கியிருந்தாங்க. குறிப்பாக அந்த மெட்ரோ சீனாக இருக்கட்டும், ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், இன்டர்வல் ஃபைட் சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே விஷுவலாக பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு தரமான விஷுவல்ஸாக கொடுத்துருந்தாரு சினிமோட்டோகிராஃபர் GK விஷ்ணு. அதே மாதிரியே ரூபனோட எடிட்டிங்கும் சரி, அனல் அரசோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் சரி, அல்டிமேட்டு. அதுவும் ஷாருக்கான் இப்படிலாம் மாஸாக ஃபைட் பண்ணுறது ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாகவும் ஜாலியாகவும் இருக்கும். அடுத்து மியூசிக் வைஸ், அனிருத் தினால் தமிழ் ஆடியன்ஸோட பல்ஸை தான் பிடிச்சிருந்தாரு. ஆனால் இப்போ ஒட்டுமொத்த ஹிந்தி ஆடியன்ஸோட பல்ஸையும் பிடிச்சிட்டாரு. சாங்ஸ்லாம் அல்டிமேட்டு. அதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிரிச்சு டாப்பில். பல இடங்களில் மியூசிக் மூலமாகவே நம்மளை கண்கலங்கவும் வைக்கிறாரு, நமக்கு புல்லரிக்கவும் வைக்கிறாரு. நெக்ஸ்ட், கேரக்டரைசேஷன் வைஸ் படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே யூஸ்வலாக தான் இருந்துச்சு. ஆனால் அட்லீ படங்களில் உமன் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில டேரக்டர்ஸோட படங்களில் உமன் கேரக்டர்ஸே இருக்காது. அதுவே இன்னொரு சில டேரக்டர்ஸோட படங்களில் உமன் கேரக்டர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அட்லீ அப்படி கிடையாது. அவரோட ஃபஸ்ட் படத்துலேருந்து இந்த படம் வரைக்கும் கதையில் உமன் கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுவும் இந்த படத்தில் நிறையா உமன் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா கேரக்டர்ஸையும் கதைக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பயன்படுத்தியிருந்தார். நெக்ஸ்ட், ஆக்டிங்கும் ஷாருக்கானோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதுவும் அந்த மாஸ் சீக்வன்ஸ்லாம் அவருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்து விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டு. அந்த காலிதுன்ற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கெத்தாக இருக்கிறதும் நக்கலாக பேசுறதும்னு நம்மளை படம் முழுக்க என்டர்டெயின் பண்ணுறாரு. அதே மாதிரியே நயன்தாரா, தீபிகா படுகோன், யோகி பாபு, பிரியாமணின்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே செமையாக இருந்துச்சு. மொத்தத்தில் அட்லீஸ்ட் ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ் தான் இந்த
ஜவான். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக இந்த ஜவான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க அப்படி விலகணை தட்டிவிட்டீங்கன்னா நான் போட வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் டேப்பும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நல்ல படங்களாக வெப் சீரிஸாக சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.